இப்போது நீங்கள் மிக ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த பேச்சு புயல் பிரச்சார பீரங்கி எங்களின் இதயம் உங்கள் தைதை தமிழரசி அவர்கள் இப்போது உங்கள் முன் பேசவிருக்கிறார். பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, தாய்மார்களே, என் தங்கத்தின் தங்கங்களே, தாய் குல சிங்கங்களே, உங்கள் அனைவருக்கும் தன் பணிவாண்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறாய் இந்த சைதை தமிழரசி. நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை எல்லாம் பார்ப்பதும் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்நாட்டின் பொருளாதார நிலையை பற்றி நான் பேசுவதற்காக இந்த மேடைக்கு வரவில்லை. பிறகு எதை பற்றி இந்த தமிழரசி இங்கு பேச வந்திருப்பாள் என்று சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்நாட்டின் அரசியல் நிலையை பற்றித்தான் நான் இங்கு பேச வந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட பேச்சே என் உயிர் மூச்சு. ஆமா, தெரிய மாட்டா கேட்கிறேன், யார் இந்த எம்எல்ஏ அறிவரசு? ரோட்ல நின்னு லாட்ரி சீட்டு வித்துட்டு இருந்தவா, பஞ்ச பரதேசிய திரிஞ்சிட்டு இருந்தா ஒண்ணு, இந்த பாட்டாளி எனக்கு ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆக்குனவடா? அவளுக்காக நீ என்னடா செஞ்ச, என்ன செஞ்ச? குடிசையெல்லாம் கோபுரம் ஆக்குறேன்னு சொல்லி ஓட்ட வாங்கி அந்த குடிசையெல்லாம் நீயே நெருப்ப வச்சு கொளுத்தி அந்த அப்பா விஜயனங்களை வெளியேற்றி அந்த இடத்தை எல்லாம் நீயே சொந்தமாக்கிட்டியடா? குடிசைவாசி எல்லாம் ஆதிவாசி ஆக்கியடா? உலகத்திலே கிடையாதுடா. எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ நல்ல எம்எல்ஏக்கள் உலகத்தில் இருக்காங்க. ஜப்பான்ல இருக்க குங் ஃபாங் கிங் ஃபாங் எனக்கு நெருங்கிய நண்பர். அவர் எல்லாம் ஒண்ணு மாதிரி கிடையாதுடா, எச்சக்கால நாய. ரஷ்யாவில இருக்க சோ சோ சாவு ஒண்ணு மாதிரி ஜனங்களை எல்லாம் பத்திரி போட்டு சாகடிக்கலடா. அவளை எதுக்கு? அமெரிக்காவில இருக்க ஜான் பிக் தான் தங்குவாளா? ஏழைகளுக்காகவே உழைச்சி ஏழைகளுக்காகவே செத்தாருடா. அவங்க எல்லாம் தாண்டா அரசியல்வாதி. ஆனா நீ இந்த தொகுதி ஜனங்களுக்கு வாங்கி பேதி. ஏதா இடையில ஒரு தேதி, என்னுடைய கூட்டத்தை கலைக்க வேண்டும் என்பதற்காக போலீசை ஏவி விட்டிருக்கிறார் அந்த எம்எல்ஏ அறிவரசு. அறிவரசு, உன பத்தி எனக்கு தெரியாதடா. சோமாரிக்கு சோறு தூக்குற சோமாரினி, கேப்மாரிக்கு கேரியர் தூக்குற கேப்மாரினி, பேசன் பிரிட்ஜ்ல பிச்சை எடுத்த பேமாரினி, முண்டச்சு கிட்ட முடிச்சத்தை முடிச்சோக்கி சிங்கிள் டீச லாட்ரி அடிச்ச சில்லனி ஏற்கிட்ட முடியாடா? ஓ மண்டவரத்தில தண்டவரத்தை கேட்டு வேண்டாம், ஜாகிரத. நான் பொம்பள வேண்டா, இருந்தாலும் சொல்றேன், என்னோட ஒத்தைக்கு ஒத்த நிக்க தயாரா? உனக்கு எனக்கு ஒரே ஒரு வித்தியாசம், மீச்ச புரிஞ்சதாடா? தமிழரசின் ஒரு பேச்சாளருங்க, ஒரு பொட்டை நட்ட நடு வீதியில கூட்டம் போட்டு என்ன கண்ணாப்பண்ண பேசிருக்கிற அகல அந்த கழுவி அங்கேயே உண்டு இல்லைனாக்கிற விட்டு போட்டு கேசட்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து நினைக்கிறீங்களே? இது எதுக்கு கேசட் கம்பெனியில கொடுத்து ராயல்டி வாங்குறதுக்கா? கடல நல்லா தாண்டா கட்சி இருக்கிற சின்ன வயசுவாளர். எந்த கட்சி? காசு கொடுத்தா எந்த கட்சி கொண்டாலும் பேசுவா. ஒரே கட்சிக்கு பல குரல்ல பேசுறவங்க தான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பல கட்சிக்கு ஒரே குரல் கொடுக்கறவளை இப்பதான பாக்குறேன். இங்க பார், அவன் ஜனங்களை பார்த்து புரியுதா புரியுதான்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறான். இந்த ஜனங்களுக்கு எல்லாம் எப்பவுமே புரியாதுடி, எங்களுக்கு தான் புரியும்னு போய் புரிய வச்சுவாங்க. போ அப்பா, ஏன்னு விடுங்க, அவன் நான் பாத்துக்கிறேன். விஷயத்த பார்த்து செய்யறாடே, பொம்பளைங்க மட்டும் எல்லாம் போயிட போதும்.
ஏற்கனவே 9 ஓட்டு வித்தியாசத்துல தான் ஜெயிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்குல்ல? ஏகோ நீ மீட்டிங்ல அசிரினி. இந்த மாதிரி நாலு மீட்டிங்ல கூணோனு வச்சுக்கா. ஊர்ல எல்லாம் துண்டக்கான துணிக்கான ஓடுறாங்கா. நீ எதை பத்தியும் கவலைப்படாத. உனக்கு ஒண்ணா என் சூரிய விருப்பா. சரி தம்பி. வாங்கம்மா சைதை தமிழரசி வாங்க. என்ன வீடுல அலங்கோலமா இருக்கு? வந்தானுங்க உன் மாமனங்களும் மச்சானுங்களும். வந்தவங்க நம்ம வீட்டு சாமான் சட்டி எல்லாம் இப்படி இருக்க கூடாதுன்னு அவங்க அவங்க இஷ்டத்துக்கு தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. ஏண்டி இன்னைக்கு மேடையில யார பத்தி நீ பேசுன? நீ பேசின பேச்சுல அனல் பறந்ததோ கனல் பறந்ததோ எனக்கு தெரியாது. ஆனா நம்ம வீட்டுல இருக்கிற சாமான் சட்டி எல்லாம் பறந்து போயிடுச்சு. ஊர்ல இருக்கிற எந்த எம்எல்ஏ என்ன அக்கிரமம் பண்ணா உனக்கு என்னடி? ஏற்கனவே கை கால் வழங்காத உங்க அப்பனை கட்டிக்கிட்டு வாழா வெட்டியா வாழ்ந்துட்டு இருக்க. இதுல வந்தவங்க உன் பொண்ணு அடக்கி வைக்கலன்னா விதவை ஆயிடுவேன்னு என்ன மிரட்டி வேற போறாங்க. அப்படியா சொன்னாங்க? அது மட்டும் இல்லடி, இன்னொன்னு சொன்னாங்க. சொல்றதுக்கே நாக்கு கூட்டுது. என்ன சொன்னானுங்க சொல்லுங்க. என்ன சொன்னானுங்க? மணி கணக்குல மீட்டிங் பேசி கஷ்டப்படுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் எங்க கூட படுத்துக்க சொல்லு, எவ்வளவு காசு வேணாலும் கொடுக்கறோம்னு சொன்னாங்க. நீ ஊரு பூரா மேடை போட்டு பேசுறியே, என் பேச்ச ஒரு நாளாவது கேட்டிருப்பியா? ஒரு பொண்ணு எப்படி அடக்க ஒடுக்கமா இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும். அத விட்டுட்டு அரசியல் மீட்டிங் பேசுறாளா? அரசியல் மீட்டிங்? ஆமா பேசுறேன். நான் அரசியல் பேசுறது ஆக்கிய பிடிக்கிறதுக்கு இல்ல. நம்ம வீட்டு அடிப்படையில பூனை இடம் பிடிக்க கூடாது பாருங்க, அதுக்காக தான். என்னம்மா இது, ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? நான் பேசலப்பா, நம்ம கஷ்டம் பேச வைக்கிறது. காசுக்காக ஒருத்தர் எப்படி வேணும்னாலும் வாழலாம், ஆனா இப்படித்தான் வாழணும்னு ஒரு வைராக்கியத்தோட வாழ்றவதான் அவங்க பொண்ணு. பாத்தியா டி, பாத்தியா, இப்படி ஒரு பொண்ணு நமக்கு இருக்கிறத நினைச்சு நீ சந்தோஷப்படுவியா? அதை விட்டுட்டு அது சரி, நீ பெற்றிருந்தா தானே? ஆமா, இவ்வளவு வேற நான் பெக்கணுமா? பொண்ணு கண்ணுல தண்ணி வந்த உடனே பொத்துக்கிட்டு வந்துடுவேன். உங்களுக்கு வெளியில மேடை போட்டு பேசினதுக்கே வீட்டுல இருக்கிற சாமான் சட்டி எல்லாம் உடைச்சு போட்டிருக்காங்க. இனி அப்பனும் மகளுமா சேர்ந்து வீட்லயே மேடை போட்டு பேசுங்க. உங்க வீட்டையும் இழுத்துட்டு போட்டோம், எக்கேடாவது கெட்டு போங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, திருவிடக்கலை முருகனுக்கு அரோகரா, திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு அரோகரா. ஏழுமலையானுக்கு அரோகரான்னு சொல்லக்கூடாதியா? கோவிந்தா கோவிந்தான் தான் சொல்லணும். கோவிந்தான்னு சொன்னா நீ காசு போட்டுருவியாக்க? உடனே போய் பஞ்சர் ஓட்டுறா. திருத்தணி முருகனுக்கு அரோகரா. சாமி திருத்தணிக்க போற? ஆமா தாயி. ரொம்ப நாள் வேண்டுதல். ரெண்டு அஞ்சு இருக்குமா? இருக்கு தாயி, பத்து வச்சிருக்கீங்களா? ஆ குடுக்கறேன். நம்ம கிட்ட இருக்கிற 15, தாய் குடுக்கற 5 சேத்தா நைட் குவார்டர் காச்சி. இந்த தாயி 2 5 10 குடு. என்னது 10 பைசா? இந்த 10 பைசா வச்சிட்டு எங்க 2 5 இருக்கான்னு கேட்டியா? ஏங்கிட்ட 2 5 வாங்கி ஒண்ணு இந்த ஹோட்டல போட்டுட்டு இன்னொன்னு எங்க கூட்டு போய் போட போற? இது ரொம்ப நாள் வேண்டுதுல. இந்த 10 பைசா வச்சு திருத்தணிக்கு போன முருகன் வேற புடிய குத்தி போடும். ஐயா மாறே அம்மா மாறே கணக்கு போடுறது கணக்கு பாக்காதீங்க. ஆண்டவனோட அருள் உங்களுக்கு பூர்ணமா கிடைக்கணும்னா கையில் இருக்கிற எல்லா பணத்தையும் உண்டியில போட்டு ஓடி போயிருங்க. பசுக்கு வச்சிருந்தா போ பரவாயில்ல, உண்டியில போட்டு நடந்தே போங்க. தம்பி அண்ணா மறையாளமா போறீங்க? ஈவினிங் 7:30 மேல ஏறிடுவாங்க. இது ஒரு வேண்டுதல, இதை கொண்டு போய் மறையில சேர்த்தணும். ஆண்டவா கோட்டருக்கு வழி பண்ணு, சில்லி சிக்கருக்கு எங்கடா அலையிறதுன்னு நினைச்சேன், அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டியடா முருகா. தம்பி எப்படியோ மலை மேல என் சேவல் கூவணும். அது மலை மேல அதுக்கு கூவிட்டு கீழே கூவ போது பாருங்களேன். முருகா முருகா இந்தாங்க, ஏதோ என்னால முடிஞ்சது. ஐயா மசாலாவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்க, நீங்க நல்லா இருக்கணுங்க முருகா. அண்ணே 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 அண்ணே, சரவண் விட்டு எங்க வந்த? உங்களை தேடி தானே வந்தேன். நான் உன்னை தேடிட்டு வந்தேன். எதுக்கு? சரி சலூன் யாராவது இருக்காங்களா? கஷ்டமே இல்ல. இத கொண்டு போய் சேவ் பண்ணி வையே, நான் சாயந்தரமா வந்து வரதுக்குறேன். அண்ணே இது விட ஒரு முக்கியமான சமாச்சாரம். நம்ம தொகுதி பேச்சாளர் சைதை தமிழரசி தாக்கப்பட்டாங்க. ஐயோ தமிழரசி தாக்கப்பட்டார்களா? எங்கே தாக்கப்பட்டார்கள்? எதால் தாக்கப்பட்டார்கள்? எப்படி தாக்கப்பட்டார்கள்? உனக்கு அப்புறம் தெரியும். எந்த செய்தியா இருந்தாலும் நம்ம சலூனுக்கு வந்த ஒரு படம் அச்சுலியே ஏறு. சரி தலைவர் இப்ப எங்க இருப்பாரு? அநேகமா ஓட்டல் பிஸ்மில்லான்னு நினைக்கிறேன். சூப்பர்ப்பா. ஓ சூப்பர்ப்பா, ரொம்ப நாள் ஆச்சு பாப்பி சாப்பிட்டு. என்ன ரெண்டு பிளேட் நல்லி? இன்னும்
பிளேட் நந்தியனப்பா, இதுக்கு மேல என் காலு தான் இருக்கு. சாப்பிடுறத பத்தி இல்ல, அப்புறம் நீ நொண்டி ஆயிருவேன், ஏதாச்சும் ஆர்டர் பண்ண எடுத்து வர்றதுக்கு லேட் ஆகும். நல்ல மனசு, நல்ல மனசு. அப்போ பில்லு போட்டுருவோமா? என்ன கம்மியா சாப்பிட்டு உடம்புக்கு சரியில்லையாமா? என்ன அரையும் குறையுமா கடிச்சு போட்டிருக்க? சரியா வேகல. சரியா வேகலையா? என்ன நோந்தாங்க? அரையும் குறையுமா வேண்டதை கொடுத்து என் தலைவருக்கு வயிறு கட்டி போயிட்டா என்ன பண்றது? ஊருக்குள்ள யார் இவர்? பெரிய ரவுடி. ஊரே இவரை கண்டா கிடுக்கிட்டு ஆடுது, என்ன கண்டா கிடுக்கிட்டு ஆடுது. போடா, எடுத்துட்டு போய் மறுபடியும் வேக வச்சு சூப் போட்டு கொண்டு வரா. போடா. என்னென்ன கேட்காமையாளர பிரச்சார பீரங்கி, சேத்து புயல், சைகை தொகுதி, தலைவி தமிழரசி தாக்கப்பட்டார். கண்ணீர் இல்லையா? கம்பளை இல்லையா? கடையடைப்பு இல்லையா? அத்தால் இல்லையா? கடையடைப்பு. யாரு தமிழரசிங்கிறது? அந்த மூஞ்சி யாருன்னு எனக்கு என்ன தெரியும்? ஆனா நமக்கு அதெல்லாம் தேவையா? அடிச்சு போட்டான்னு சொன்னாங்க, இதான சந்தர்ப்பம். கடையெல்லாம் அடிச்சு போட்டுருவான். உனக்கு துணி வேணும்னு சொன்னில, ஜவடி கடைக்காரன் ஒரு மிதி துணி எடுத்துக்க. ஆத்தா பிரஷர் குக்கருக்கு அடிச்சு, அவன் ஒரு மிதி பிரஷர் குக்கர் எடுத்துக்க. துரை, அந்த கடைசியில ஒருத்தன் வீணை வச்சு வித்துட்டு இருக்கான், எனக்கு வீணை வாச்சு கத்துக்கணும் ரொம்ப நாள் ஆகும். இந்த படை போதுமா? அத சொல்லி சரங்க வேணுமா? இந்த படை போதுமா? அத சொல்லி குறைஞ்சு விட்டணுமா? கடை அழைப்பு தமிழாசி. வாங்க தமிழாசி. ஐயோ தமிழாசி, புல்பாட்டு வாங்க. அண்ணன் சீரா, எனக்கு வேண்டாம். தலைவி. ஐயோ